D9 பட்டாபுரம் காவல் நிலையம் சார்பாக போலீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகின்ற இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் டக்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ சே நோ டு டக்ஸ். 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 உழைப்பாளர் 7 பாயிண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணுன்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல முடியுங்களா? அது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஒரு விஷயம் வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ரொம்ப கம்மி தான். இல்லைன்னு சொல்ல வர ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இப்போ இருக்க இளைஞர் தலைமுறை பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சூழிப்பு ஹான்ஸு இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு வந்து அதிகமாக வந்து பழக்கப்படுறாங்க. அதனால அவங்க லைஃப்பே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றணும். அது ஏதாவது ஒன்று கொண்டு வரணும், அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை திசை திருப்பணும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். அதில் சரி வாலிபால் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். அதில் வந்து இனிஷியலாக வந்து நெம்பிச்சேரி ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, மற்ற ஸ்கூல்ஸ் கிரவுண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி இதை கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் தான் டெவலப் பண்ணி இந்த கிரவுண்டை வந்து சரி பண்ணோம். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக 4 பள்ளிகள் ஒருங்கிணைந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். இங்கு ஆண்களுக்கான வாலிபால் போட்டியும் பெண்களுக்கான த்ரோபால் போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டியில் 4 பள்ளி மாணவர்கள் பெண்கள் அணியினரும் ஆண்கள் அணியினருமாக கலந்து கொண்டு ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் எதிர்த்து மற்ற பள்ளியோடு விளையாடினார்கள். இதில் தண்டூரை அரசினர் மேல்நிலைப் பள்ளி, உழைப்பாளர் நகர் அரசினர் உயர்நிலைப் பள்ளி, சத்திரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி மற்றும்
நெவிலிச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளி இந்த போட்டியிலே பங்கு பெற்றார்கள். இந்த போட்டியில் ஒவ்வொரு அணியும் தலா லீக் முறையிலே எதிரணியோடு விளையாடி இறுதிப் போட்டியில் வாலிபால் போட்டியில் நெமிலிச்சேரி அணியினரும் தண்டுரை அணியினரும் இரண்டு சுற்றுகள் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். உழைப்பாளர் நகர் அணியினரும் சத்திரம் தண்டுரை அணியினரும் த்ரோபால் சுற்றில விளையாடி தண்டுரை அணியினர் வெற்றி வாங்கி சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் அணியினர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாக விளங்குவதற்காக இன்று வருகை தருகின்ற மதிப்புக்குரிய மாண்புமிகு அயன் ஜமால் ஐபிஎஸ் சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆவடி சாரகத்தினுடைய அம்மையார் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகின்றன. மதிப்புக்குரிய ஆர் சுரேஷ்குமார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆவடி சாரகத்தினுடைய காவல் நிலைய பட்டாபுரம் சாரகத்தினுடைய காவல்துறை அதிகாரி அவர்களையும் மற்றும் ஊராட்சி மன்ற ஊராட்சி மாவட்டத்தினுடைய தலைவர் எங்கள் அருமைக்குரிய அம்மா அவர்களையும் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் திரு சங்கர் சார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துகிறதான எங்களுடைய பாசத்திற்குரிய உதவி காவல்துறை ஆய்வாளர் திருமதி வசந்தி அவர்களையும் எங்கள் T9 போலீஸ் ஸ்டேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் என்ற அமைப்பின் மூலமாக இன்டர் ஸ்கூல் மீட் நம் பள்ளியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இக்குரலுக்கான விளக்கம், இச்செயலை நம்மால் செய்ய முடியாது என்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும். இக்குரலுக்கு ஏற்ப காலையில் இருந்து இப்பொழுது வரை நம் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் முயற்சி பாராட்டுக்குரியது. இதற்கு ஏற்பாடு செய்த நம் பகுதியின் உதவி ஆய்வாளர் வசந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் சுனில் பாபு அவர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே எங்கள் பள்ளியில் விளையாட்டு மைதானம் சீர் செய்யப்பட்டு இப்போட்டிகள் இன்று இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கான தடுப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த காவல்துறையினரால் பல்வேறு பல வழிகளில் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாகவே மாணவர்களை விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்க செய்யவும் அவர்களின் போதைப் பொருள் பற்றிய எண்ணங்களை மடைமாற்றம் செய்யவும் காவல்துறையின் சார்பில் நம் பள்ளியில் இன்று த்ரோபால் மற்றும் வாலிபால் போட்டிகள் மாணவர்களிடையே நடத்தப்பட்டது. மேலும் பல போட்டிகள் இனிவரும் காலங்களில் நடத்தப்படவும் உள்ளது. இவ்விழாவிற்கு எங்கள் பள்ளியை தேர்வு செய்த காவல்துறையினருக்கு நன்றி. விளையாட்டு நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும். ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் ஆரோக்கியமான மனதை பெற முடியும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் இருந்தால் நம் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நமது ஆவடி மாவட்டத்தின் துணை ஆணையர் திருமதி ஹைமன் ஜமால் ஐபிஎஸ் அவர்கள் நம்மை பெருமைப்படுத்த இங்கு வந்துள்ளார். இவர் 2019 பேட்சில் ஐபிஎஸ் ஆபீசராக தேர்வு செய்யப்பட்டு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸாக காஞ்சிபுரத்திலும் ஈரோட்டிலும் பணியாற்றியவர். தற்போது ஆவடி மாவட்டத்தின் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றி வருகிறார். நேர்மையான துணிச்சலான அதிகாரியாக மாணவர்களாகிய உங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார் என்பதை மகிழ்வுடன் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மாணவர்கள் போதைப் பொருட்கள் மீதுள்ள ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான மனிதனாக இச்சமுதாயத்தில் திகழ்வதற்கு காவல்துறையின் பல்வேறு நடவடிக்கைகள் போற்றுதலுக்குரியது. அதன் ஒரு பகுதியாகவே இன்று நம் பள்ளியில் ஆண்களுக்காக வாலிபால் போட்டியின் இறுதிச் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அற்புதமான முறையில் இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
போட்டியினுடைய துவக்க புள்ளியில் தண்டூரை அணியினர் இரண்டு ஓட்டங்கள். பாலாவே தண்டூரை அணியினர் சர்வீஸ் செய்ய முடிச்சாங்க. இப்ப நெம்பிசேரி அணியினுடைய சர்வீஸ் துவங்குகிறது. பள்ளி நட்சத்திர வீரர் சுதர்சன் அவர்கள் அருமையான முறையில் அவர் கட்டடித்திருக்கிறார்கள். அடுத்து சர்வீஸ் மறுபடியும் நம்பிச்சரிக்கை. மீண்டும் வாய்ப்பை நடுவில் விட்டார் நம்பிச்சரி அணியினர். மீண்டும் வாய்ப்பு தண்டரை அணிக்கு கிடைக்கிறது. அருமையான 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 பாயிண்ட், அருமையான கட்டு. அணியின் கேப்டன் கோகுல் அவர்கள் அருமையான ஒரு கட்டு அடிச்சிருக்கிறாங்க. சிறப்பான முறையில் சிறப்பான மீண்டுமாக உள்ளூர் அணியினுடைய கரகோசத்தின் மத்தியில் நெம்லிச்சேரி அற்புதமான முறையில் புள்ளிப்பட்டியில் முன்னிலை வைக்கிறார்கள். அருமை அருமை மீண்டும் எம்எல்சி அணியினர் புள்ளிப்பட்டியில் முன்னிலை வைக்கிறார்கள். வாய்ப்பு மீண்டும் தண்டூரி அணிக்கு கிடைக்கிறது. தண்டூரி அணி நட்சத்திர ஆட்டக்காரர் சிறந்த வாய்ப்பை நெங்கிச்சேரியினர் சற்று நூலிலேயே நடைபெற்றிருக்கிறார்கள். தந்தூரை துவக்கிறார்கள். அருமையான முறையில் நட்சத்திர ஆட்டக்காரர் அருமையான ஒரு கட்டச்சிருக்காரு. மீண்டுமாக எம்சி கேப்டன் லோகேஷ் அவர்கள் அடிச்சாங்க. சாரி கோகுல் நினைக்கிறேன்
பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். தண்டரை, தண்டரை அருமையான ஒரு சூப்பர் பாயிண்ட். தண்டரையினுடைய நட்சத்திர நாயகன் அருமையான முறையில் ஒரு பாயிண்ட் அடிச்சிருக்காரு. அருமையான ஒரு சச்சின் போல கலக்கி கலக்கி ஆடுக்கொண்டிருக்கிறார். சர்வீஸ்ல முடிப்பாரா? அணியின் கேப்டன் கோகுல், இந்தியாவை ஸ்ரீலங்கா மேட்ச் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. வாலிபால் வின்னர்ஸ்
இந்த ஸ்டேஜ் ஆட்டவா விண்ணாஸ் சுபிரா ஓடி வா விண்ணாஸ் ஆண்டி ஓடி வா சொல்றாங்கடா சார்
பட்டாபிராம் உதவி ஆணையர் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு, ஆய்வாளர் சங்கர் ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்க உள்ளார். அடுத்தபடியாக சத்திரம் ஆவடி நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. T9 காவல் நிலையத்தின் சார்பாக மாணவர் மாணவிகளை விளையாட்டு போட்டியிலே மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே விளையாட்டு போட்டியை நிமிழிச்சேரி பள்ளியின் வளாகத்தை தேர்ந்தெடுத்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும், உதவி ஆய்வாளர் என் அன்பு மகள் வசந்தி அவர்களுக்கும், உதவி ஆய்வாளர் என் அன்பு மகன் சுனில்குமார் அவர்களுக்கும், கூட இணைந்து காலையிலிருந்து மாலை வரை புன்னகையோடு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிரமம் பாராமல் உங்கள் மத்தியிலே தோய்வின்றி உழைத்த மற்ற காவல்துறை சகோதரி சகோதரர்களுக்கும், தலைமை ஆசிரியர் உட்பட மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், விளையாட்டு துறையிலே மாணவ மாணவிகளை உடற்கல்வி ஆசிரியர்களாக இணைத்து கொண்டு சிறப்பான முறையிலே பரிசுகளை வெல்ல ஊக்குவித்த அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், மற்ற பள்ளியில் வந்து விளையாடி பரிசுகளை செற்றுக்கொண்ட மற்ற மாணவ செல்வங்களுக்கும் நிமிழிச்சேரி ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த அளவிலே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், வீரர் வீராங்கனைகளாக வருகின்ற காலங்களிலே நீங்கள் எல்லாம் தேசிய அளவிலே எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் வீரர் வீராங்கனைகளாக திகழ வேண்டும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு இந்த பள்ளியிலே தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வுகளை நடத்திய மீண்டும் ஒருமுறை காவல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேன்மேலும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு மற்ற உறுதுணையாக இருக்கிற மாணவ மாணவி செல்வங்களுக்குள் அத்தனை பேருக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்து வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்பது தமிழர் மரபு. அதற்கு இணங்க நன்றியுரை வழங்க வருகிறார் திரு இளையராஜா ஐயா அவர்கள். மாணவர்கள் அன்பான கவனத்திற்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க மொமெண்டம் செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டே நிமிஷம். காவல்துறை உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம நண்பர்கள் யாரு? காவல்துறை உங்கள் நண்பன். அது பேச்சளவில் இல்லாமல் இன்று செயலடைவில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில எங்கள் மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த போட்டிகளை நடத்தி இதில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த காவல்துறைக்கு எங்கள் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடியாது என்பது மூடத்தனம், உன் முயற்சி தான் மூலதனம், உன் வீரவை விதையாக்கி வெற்றியை உணதாக்கு என்று சொல்லி இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுக்கும், பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், பள்ளியினுடைய ஒருங்கிணைந்த ஆசிரியர் குழுவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த விளையாடத்திடல் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடை அமைத்துக் கொடுத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பரிசு பொருட்களையும் கேடயங்களையும் வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதோடு விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கிய ஸ்பான்சர் பை யூனிஃபார்ம் அந்த டீமுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதோடு ஒலி ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த ஒலி ஒளி அமைப்பாளர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பாக இந்த நெமிலிச்சேரி பள்ளியில் நடைபெறுவதற்கு துணையாக இருந்து அனைத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்திய காவல்துறைக்கு நாங்கள் தனித்தனியாக பிரித்தரும் எங்கள் நண்பர்கள் காவல்துறை என்பதனாலே காவல்துறைக்கு நாங்கள் கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த நிகழ்ச்சியை வந்து பார்வையாளராக கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக வெளி உலகத்திற்கு கொண்டு செல்கின்ற ஊடகத்துறைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் குறிப்பாக நம்முடைய மதிப்புக்குரிய அம்மா ஊராட்சி மன்ற தலைவர்களையும் எங்களுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் இதோடு இந்த நிகழ்ச்சி இறுதி நிறைவுக்கு வருகிறோம். இப்போது தேசிய கீதம் பாடி நம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். இந்த விளையாட்டுத் துறையில ஏற்பாடு செய்து தொடக்கம் முதல் முடியும் வரை சிரமப்படாமல் சேவையை செய்து முடித்த என் அன்பு மகள் வசந்தி உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு, அதோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்ற என் அன்பு மகன் சுனில்குமார் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே தமிழ் செல்வின் சார்பிலே நெஞ்சார நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. இல்லை, இப்போ கிரவுண்ட் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் வந்து நல்ல கிரவுண்டு கிடையாது, பிஇடி சார் கிடையாது. இப்போ தான் ஒரு பார்ட் டைம் டீச்சர் போட்டு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இந்த கிரவுண்டை பார்த்து எங்களுக்கு வந்த வசந்தி எஸ்ஐ தான், அவங்க தான் எங்களுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு போட்டியை நடத்தி இந்த ஸ்கூலில் நான் முன்னேற்றி காட்டேன்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த பள்ளியை இந்த அளவுக்கு என்னுடைய கனவை நனவாக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாரத்தில் அவங்க விளையாடி இந்த பரிசை பெற்று அவங்களும் ஒரு வீராங்கனை ஆகலாம் அப்படின்றதும், அது இல்லாமல் எங்களுக்கு காவல்துறையில் நாங்கள் டிசி ஏசி எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற நிலையில் அவங்களெல்லாம் கூட்டினது வச்சு அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணுன்ற பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுக்காகவும் திருமதி வசந்தி அவர்களையும் சுனில் பாபு ஆய்வாளர்கள் அவர்களையும் அதோடு நம் பள்ளியில் முந்தையிலிருந்து ஈடுபடுகின்ற கென்னடி அவர்களையும் நான் மிகவும் நன்றியுடன் கூறுகிறேன். மீண்டும் மீண்டும் நன்றி திருமதி வசந்தி அவர்களுக்கும், ஆய்வாளர் கே சங்கர் அவர் தான் அவர் கையால் தான் பரிசு வாங்கினாங்க, அதில் எனக்கு ஒரு சிறப்பு. அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மட்டுமல்லாமல் அடுத்த வருடமும் இதை தொடர்ந்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அட்டென்ஷன், தேசிய கீதம். பஞ்சாப சின்ன குஜராத மராத்த திராவிட உத்கல வங்கா விந்தய மாச்சல யமுனா கங்கா உச்சல தவ சிசரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுபாசிஷ மாஹே ஜாஹே தவசய தாதா ஜனகண மங்கள தாயக ஜய ஹே பாரத வாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. இது மாதிரி நல்லபடியாக சிறப்பாக முடிச்சிருக்கோம். இது எங்களோட இது மட்டும் இல்லை, இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலேருந்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சார், டிசி சார், ஏசி சார், மற்றபடி அந்த கவுன்சிலர்ஸ்லேருந்து தலைவர்லேருந்து எல்லாருமே இது ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட உழைப்பு மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் முடிவு பண்ணி எல்லாம் ஒன்றா பண்ணால்தான் இந்த சிறந்தது நல்லபடியாக முடிஞ்சு. இல்லை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரக்ஸுக்காக மட்டும் கிடையாது, இது என்னென்னா சின்ன சின்ன பசங்களோட டேலண்ட்ஸ் தெரியுது.
அவங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு போவாங்க. இது ஒரு அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஈவினிங் மேலே ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், அதுதான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். இதை வந்து அமைச்சு கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஹாய் மேம். மேம், இந்த ஸ்கூல் வந்து இதுக்கு முன்னாடி காம்படிஷன் நடந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறது. அண்ட் இந்த ஒரு காம்படிஷன் நடந்ததுக்கான ரீசன் என்ன? இனிஷியலாக யாருனா ஸ்கூல்லேருந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, அண்ட் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் போயிருக்கோம், நிறைய பேர் ஒத்துக்கிட்டால் தான் T9 போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக பண்ணவே முடியும். அது நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மெயின், அதை சொல்லுங்க. கரெக்டாக கேட்குங்க. ட்ரக் அவேர்னஸ் கண்டி ஒவ்வொரு ஸ்கூலாக போய் சைபர் கிரைம் அந்த ட்ரக் அவேர்னஸ் கண்டி ஸ்கூல் ஸ்கூலாக போய் அவேர்னஸ் கொடுக்க சொன்னாங்க. அப்போ இந்த ஸ்கூலுக்கு வரும்போது சுற்றி பார்க்கும்போது கிரவுண்டே கிடையாது, அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்கூலில் வந்து பிஏடிஸ் கிடையாது. எப்படி பசங்க வந்து நியர்பை நிறையா கடையிலலாம் ஹன்ஸு குட்காலாம் ஓடுது, இவங்களுக்கு ஆல்டர்னேட் என்ன என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்கூலில். அப்போ மேம் கிட்டே நான் கேட்டு அப்ரோச் பண்ணேன், எந்த வயசில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த வாலிபால் கோர்ட்டை கபடி கோர்ட்லாம் ரெடி பண்ணி குழந்தைங்களை வந்து மோட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேம், நாங்கள் கிரவுண்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலிபால் கோர்ட் ரெடி பண்ணோம். அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, எப்போ மேட்ச் நடத்துவீங்க எப்போ மேட்ச் நடத்துவீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மோட்டிவ் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் இல்லாதனால தான் போகுது அப்படிங்கிறனால, சரி முதல்ல குழந்தைங்களை வந்து விளையாட்டு விஷயத்தில் வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபால் கோர்ட் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி தான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் போய் கேட்டோம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு கேமில் வந்து ஸ்பெஷலைசேஷன் தான் இருக்காங்க, அதனால் அந்தந்த ஸ்கூலுக்கு என்ன இன்ட்ரெஸ்டான கேம் இருக்கோ அதை டெவலப் பண்ணாலும் அதோட இனிஷியேஷனாக இந்த கிரவுண்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எங்களோட ஒரே தாட், குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அப்புறம் பப்ஜி அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் இல்லாமல் மென்டலாகவே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறதோ, அந்த சேம் டைம் ட்ரக்ஸு மற்ற தப்பான விஷயங்களை வந்து அவங்க இன்வால்வ் ஆகாமல் அப்படியே டைவெர்ட் ஆகி பழையபடி குழந்தைங்க படிப்பு கேம்ஸு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட எய்மாக இருக்குது. இதுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு விஷயந்தான் இது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டெவலப் பண்ணுங்கிறதே எங்களோட ஆசை. எங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து பசங்களுக்கான டெவலப்மெண்ட் விஷயத்துக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ அவ்வளோ பேசுகிறேன். தேங்க்யூ மேம். ஒரு லாஸ்ட் ஒன், ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே லாஸ்ட்டாக வந்து இங்கே பண்ண எல்லாருக்குமே ஃபுட்டு மார்னிங்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுவும் வந்து பார்ட் ஆஃப் த பிளானாக எப்படி அது? இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்காதுங்கிறது, ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கேன், எல்லாமே கிடைக்காது. பிஇடிஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி, அவங்களுக்கு எங்களால் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது எங்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு, அதனால் அப்புறம் மார்னிங்லேருந்து எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் நம்மளால் என்ன முடியும் அத்தனையும் செய்யலாம்னு பிளான் பண்ணி செஞ்சோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் மேம்.